ஏகத்துவ ஆலிம்கள் விஞ்ஞானத்தை பற்றியும் தொழிலை பற்றியும் கற்றதுண்டா, கற்பித்ததுண்டா? குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடிய நீங்கள் குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் நீங்க படிக்கிறீங்க. ஆனா விஞ்ஞானத்தை பற்றி, கல்வியை பற்றி நீங்க படிச்சிருக்கீங்களா அல்லது படிச்சு கொடுத்திருக்கிறீங்களா அப்படின்னு என்ன செஞ்சிருக்கிறாங்க, கேள்வி கேட்டிருக்கிறாங்க. நம்முடைய கல்வி நிறுவனங்களில் நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் விஞ்ஞானத்தின் அடிப்படை பல விஷயங்களை நாம் சொல்லிக் கொடுக்கத்தான் செய்யும். குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவதற்கு முதல்ல அடிப்படையே அவருடைய தாய்மொழி சரியாக புரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக அந்த மொழியை நம்ம சொல்லிக் கொடுக்கிறோம். உலகத்தில் மற்றவர்களிடத்திலே போய் பேசுவதற்கு, பழகுவதற்கு ஆங்கிலம் முக்கியத்துவம் வாய்ந்ததின் காரணத்தினால் ஆங்கிலத்தையும் நாம் சில கல்வி நிறுவனங்களில் சொல்லிக் கொடுக்கிறோம், கணிதத்தையும் நாம் சொல்லிக் கொடுக்கிறோம். அது இல்லாமல் கம்ப்யூட்டர், கணினி பயிற்சி, அதுல இருக்கக்கூடிய பயிற்சிகளும் நாம் சொல்லிக் கொடுக்கிறோம். இதற்கு நிதர்சனமான ஒரு சான்று வேணும் என்று சொன்னால் நம்ம onlinepj.com ஒன்று இருக்கு, tndj.net அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த ரெண்டையுமே ஒருவர் வடிவமைத்து அதுல எல்லா செய்திகளையும் உள்ளடக்கி போட்டுட்டு இருக்காரு. யாருன்னு சொன்னா அப்பாஸ் என்று சொல்ல, SM அப்பாஸ். அவர் கடையநல்லூரில் மதரசாவில் படித்தவர். அவருக்கு நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், இந்த கல்வியை கற்றுக் கொடுத்திருக்கிறோம். அவரு ஆசிரியரை விட சிறந்த அளவுக்கு நன்றாக விஞ்ஞானத்தை படித்து, கம்ப்யூட்டர் கணினியை படித்து மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு வடிவமைத்து இந்த வலைதளங்கள்ல பல ஆட்களுக்கு வடிவமைத்தும் கொடுத்திருக்கிறாரு. புதிய புதிய சாப்ட்வேர்களையும் அவர் கொடுத்திருக்காரு. உதாரணத்துக்கு நீங்க எல்லாம் சில ஆளுக்கு வாங்கியிருப்பீங்க திருக்குரான் சாப்டர். அதுல தமிழ் அடிச்சோம், குரான் வசனங்கள் எங்க இருக்குது, ஹதீசுகள் எங்க இருக்குது என்று தேடுகின்ற எளிமையான சாப்டர் அவர் செஞ்சு கொடுத்திருக்காரு. அது இல்லாமல் ஒரு எனக்கு கூட தனிப்பட்ட முறையில செஞ்சு கொடுத்திருக்காரு. அதாவது கான்பரன்ஸ் கால். இந்த வெளிநாட்டுக்கு நீங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு டைரக்டா பேசணும்னு சொன்னா என்ன செய்ய, பணம் அதிகமா வருங்கிறனால இங்க இந்தியாவில லைன் வாங்கி பேசுவாங்க. இப்படி பேசுபவர்களுக்கு நிமிடத்துக்கு இவ்வளவுன்னு கணக்கு பண்ணி அந்த தொழிலை நான் செஞ்சிட்டு இருக்கும் போது எனக்கு தனியான சாப்ட்வேர், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பர் போட்டு இந்த நம்பர்ல அவர் இந்த நம்பருக்கு பேசியிருக்காரு, இந்தியாவில் இவ்வளவு நம்பர் பேசியிருக்காரு, இந்த டயத்துல பேசியிருக்காரு, இத்தனை நிமிடம் பேசியிருக்காரு, அவருக்கு ஒரு நிமிடத்துக்கு இவ்வளவு அப்படின்னு நான் டைப் பண்ணி ஒவ்வொரு ஆளா டைப் பண்ணா 50-60 பேருக்கு மேல இருப்பாங்க. அத்தனை பேரும் டைப் பண்ணா தனித்தனியா பிரிச்சு அது கொண்டு தந்துடும். எப்படின்னா ஒரு அப்துல்லான்னு ஒரு ஆள் இருக்காங்க, அப்துல்லா இந்த மாசம் எவ்வளவு பேசியிருக்க, எத்தனை நிமிடம் பேசினார்னு காட்டும், எந்த ஊருக்கு பேசினார்னு காட்டும், அவருடைய போன் நம்பர் என்னன்னு, எத்தனை நிமிடங்கள் எல்லாத்தையும் காட்டி ஒரு செகண்ட்ல ஒரு பட்டன் தட்டினோம்னா அத்தனையும் வந்துடும். விசுவல் பேசிக்ல அது வடிவமைத்து தந்திருக்காரு. இதே மாதிரி எது வேண்டுமானாலும் செய்ய சொன்னாலும் செய்யும் அளவுக்கு திறமை படைத்ததா இருக்காரு. நம்மளும் முடிந்த அளவுக்கு குர்ஆன் ஹதீஸ் தான் உண்மையான அடிப்படை. அதை நாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து இதற்கும் ஓரளவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து சொல்லி இருக்கிறோம். அதுல திறமை பெற்றவர்கள் இன்னும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, வந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. வசதி வாய்ப்பு இருக்குமானால், நிறைய செல்வங்கள் நமக்கு கிடைக்குமானால் உலக கல்வியையும் மார்க்க கல்வியையும் இணைத்து கல்வி கூடங்கள் உருவாக்குவதற்கு நாம் தயாரா இருக்கோம். பொருளாதார நெருக்கடியின் காரணத்தினால் கம்மியா இருக்கு, பணம் இல்லாத காரணத்தினால் நம்ம செய்ய முடியல. அப்படி அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு வாய்ப்பை தருவானேயானால் ஒரு ஆலிமாக வரக்கூடிய ஒருவர் ஒரு 5 வருஷம் படித்தார், 7 வருஷம் படித்தாருன்னா அவர் மிகப்பெரிய ஒரு இன்ஜினியராகவும் ஒரு ஆலிமாகவும் சேர்ந்து வரக்கூடிய அளவு கல்வியையும் கொடுக்க நம்ம தயார் இருக்கோம். அதை நாம் சிந்தித்து கொண்டிருக்கோம். பெருநாள் தொழுகை வீட்டுல தடல்ல தொழ முடியாது, வீட்டுல தொழலாமா? பெருநாள் தொழுகை திடலில் தொழ முடியவில்லை என்று சொன்னால் அவர்கள் வீட்டுல தொழலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் இந்த திடல் தொழுகை மிக மிக வலியுறுத்தி சொல்லப்பட்ட, மிக கண்டிப்பாக பேண வேண்டிய ஒரு முறை. ஆனா பரவலாக பல இடங்கள்ல எல்லா தொழுகையும் பள்ளியாசல்லையே தொழ வைக்கப்படுகிறது. சில ஊர்களில் பெண்கள் தனியாக தங்களுடைய வீடுகளிலையும் தொழ வச்சிருக்கிறார். இதற்கு நமக்கு முன்மாதிரி எங்கேயாவது இருக்குதான்னு சொன்னா இல்ல. ஐவேளை தொழுகைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அனுமதி பெண்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. நீங்கள் பள்ளியாசல்ல தொழுவதை விட வீட்டில் தொழுவது சிறந்தது. பள்ளியாசல்ல நீங்கள் வரலாம், தாராளமாக தொழலாம். ஐவேளை தொழுகையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பெண்கள் தொழுதிருக்கிறாங்க, ஜும்மா தொழுகையும் தொழுதிருக்கிறாங்க. அந்த தொழுகை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிய அந்த துஆ, அந்த சூராவை சூரத்துல் காஃப்ங்கிற அத்தியாயத்தை கூட மனனம் கூட செஞ்சிருக்கிறாங்க, கை குழந்தைகளோட வந்திருக்கிறாங்க. எல்லாத்தையும் அனுமதிச்ச ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் தொழுவது சிறந்தது, வீட்டிலேயே நீங்க தொழுது கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பெருநாள் தொழுகையை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அனுமதி யாருக்கும் கொடுக்கல. எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, பெருநாள் தொழுகையில எல்லா பெண்களும் தொழுகை யாருக்கு கடமை இல்லையோ, மாதவிடா ஏற்பட்டவர்களாக இருந்தால் அவர்களும் கூட இந்த திடலுக்கு என்ன செஞ்சிடணும், வந்துவிட வேண்டும். பள்ளியாசல் கூட சில அறிஞர்கள் ஏன் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வந்து பள்ளியாசலை தேர்ந்தெடுக்கல அப்படின்னு சொல்வது காரணமாக சொல்லும் போது கூட எல்லாரும் வரணும்னு சொன்னா பள்ளி இல்லாத திடல் தான் சிறந்தது, அதனால எல்லாத்தையும் அங்க கொண்டு வர்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு பெண்களுக்கு தொழுகை கடமை இல்லாதவங்க கூட அங்க வந்துடணுங்கிறாங்க. அடுத்ததாக ஒரு பெண்மணி கேட்கிறாங்க, உம்மா அபியா என்று நினைக்கிற சஹீஹ் புகாரியில் இடம் இருக்குது, ஒரு பெண்மணிக்கு தலையில போடக்கூடிய துண்டு, அதாவது அவருக்கு துணி இல்லாமல் போய்விட்டால் என்ன செய்யறது? அதுக்கு ரசூல் சொன்னாங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய தோழி கொடுக்கட்டும், அதை வாங்கி கொண்டு இங்க வந்துடணும். எங்க வரணும்? திடலுக்கு வந்தே ஆக வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை பேர்களையும் ஒரு திடலில் வைத்துதான் தொலை வச்சு காட்டியிருக்கிறார். தனியாக பெண்களுக்கு வீட்டில் தொழ அனுமதியோ பள்ளியாசலில் தொழ அனுமதியோ கொடுக்கல. மழை மாதிரி காலங்கள் இருக்குமாயானால் ஏதாவது ஒரு பில்டிங்ல இருந்து கொள்ளலாம் அல்லது பள்ளியில தொழலாமே தவிர, அது தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடலில் வந்து அத்தனை பேர்களும் கூட வேண்டும் என்றும் அதுல வந்து என்ன செய்யணும், பெண்களும் கலந்து கொள்ள வேண்டும் கட்டாயப்படுத்திருக்கனால வீட்டில் தொழக்கூடாது, திடல்ல தான் வந்து தொழலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். சுவர்க்கவாசிக்கு ஆண்களுக்கு அல்லாஹ் வந்து பரிசாக ஹூர்லிங் என்கிற பெண்களை தரதா சொல்றான். ஆண்டா பெண்களுக்கு துணைவிகள் இருக்குன்னு தான் சொல்றானே ஒன்று ஹூர்லிங் என்கிற பெண்கள் இல்லையா, துணைவியர்கள் இல்லையா பெண்களுக்கு? குர்ஆன் ஹதீஸ்ல எங்களுக்கு அர்த்தம், அதாவது மறுமை நாளையில் ஆண்களுக்கு ஹூருல் ஈன்கள் என்ற பெண் கொடுக்கப்படுவதை போன்று நல்லறங்கள் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு ஹூருல் ஆண்கள் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமறை குர்ஆன்ல நேரடியாக ஆண்கள் பெண்களுக்கு அதே மாதிரி ஹூருல் ஈன்கள் மாதிரி ஆண்கள் கொடுக்கப்படும் என்று நேரடியாக சொல்லப்படல. பொதுவாக குர்ஆனுடைய வசனங்கள் நீங்கள் எதை எடுத்து பார்த்தாலும் எல்லாமே ஆண்பாலாகத்தான் 99% பயன்படுத்தப்பட்டிருக்கு. அகீமு ஸலாத், தொழுகையை நிலைநிறுத்துங்கள்னா அந்த அகீமு என்ற அந்த வாசகத்தினுடைய பொருளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்பால் தான், ஆண்களே நீங்கள் தொழுவுங்கள் அப்படின்னு அர்த்தம். ஆனா பரவலாக எல்லாவற்றையுமே ஆண்பாலாக பயன்படுத்துவ காரணத்தினால் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், ஆண்களுக்கு ஹூருல் ஈன்கள் என்ற பெண் இருக்குன்னு சொல்றான். உங்களுக்கு எப்படி இந்த சந்தேகம் வந்ததோ அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் சந்தேகம் வந்தது. என்னது எல்லாத்துக்கும் இது கிடைக்குது, என்ன ஆண்களுக்கு 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 என்றே சொல்லப்படுகிறது, ஏன் பெண்களுக்கு எதுவுமே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி போராம போறீங்களோ அதே மாதிரி எப்படி ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரி ஆண்களும் என்ன செய்ய, அங்க இல்ல பெண்மணிகள் மூசலமாவுக்கும் என்ன அவங்களுக்கு மட்டும் ஆண்களுக்கு மட்டும் அவ்வளவு எங்களுக்கு கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது அல்லாஹ் குர்ஆன் இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினூன வல் முஃமினாத், முஸ்லிமான ஆண்கள் முஸ்லிமான பெண்கள், மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள், தொழக்கூடிய ஆண்கள் தொழக்கூடிய பெண்கள், நோன்பு வைக்கக்கூடிய ஆண்கள் நோன்பு வைக்க, அப்படி ரெண்டையுமே ரெண்டையும் சேர்த்து இவர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் மகத்தான கூலியை வைத்திருக்கிறான் என்ற குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் இறக்கிட்டான். என்ன இப்படி ஒரு சந்தேகம் வரும் பொழுது ஆண்களுக்கு மட்டும்தான் என்று பேசப்படும் பொழுது நல்லறங்கள் செய்யக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் அத்தனை பேர்களுக்கும் நல்ல கூலி இருக்கிறது. அதனால ஆண்களுக்கு என்னென்னவெல்லாம் கொடுக்கப்படுகிறதோ அதே அடிப்படையில் பெண்களுக்கும் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், கொடுப்பான் என்று இந்த வசனத்தின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கும் இதே மாதிரி பெண்களாக நல்லறங்கள் செய்வார்களே ஆனால் பொருள் ஈன்களை போன்று